ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஜான்டன் எழுதிய த கனனைசேஷன் அப்படின்ற ஒரு போயமை பற்றி தான் பார்க்க போகிறேங்க. இதுவும் பிஜிடிஆர்பியில் செகண்ட் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு டாபிக் தான். இது எப்போ பப்ளிஷ் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1633. ஸோ இதை எழுதுனது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மெட்டாபிசிக்கல் போயட்னு சொல்கிற ஜான்டன் தான் இதை எழுதியிருக்காரு. ஸோ இந்த போயம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்டனோட விட் அண்டிசன் ஐரனி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதே மாதிரி இதில் வந்து ஒரு அட்ரஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. யாருன்னா, தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து அவரை வந்து அட்ரஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டான்ஸாக இருக்கும். ஸோ அயம்பிக் லைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ட்ரிம் மீட்டர் அண்டு தென் பென்டாமீட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டான்ஸாகவும் வந்து 9 லைன்ஸாக இருக்கும். ஸோ லைன் 1, 3, 4, 7 இது நாலும் வந்து பென்டாமீட்டராகவும், 2, 5, 6, 8, 9 இது வந்து ட்ரிமீட்டராகவும் வந்து இருக்குது. இந்த ஸ்டான்ஸாவோட ரைமிங் ஸ்கீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி, பிஏ, சிசி, சிடி, டி. ஸோ இந்த ரைமிங் ஸ்கீமில் தான் இருக்கும். ஸோ இந்த போயம் ஃபுல்லாக எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது காதல் விவகாரம், ஒரு காதல் ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஸோ காதலில் வந்து அவர் சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் ஆத்தர் வந்து அந்த காதலில் சிக்கியிருப்பார். ஸோ அதை வந்து எடுத்துக்காட்டு விதமாக இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த காதல் என்பது புராண காலத்திலிருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஒரு விஷயம் அப்படின்றத சொல்கிறாங்க. வாங்க போயம்த்துக்குள்ளே போகலாம். அதாவது தன்னுடைய நண்பன் மற்ற பெண்ணை நேசிப்பதற்காக என்னன்னா அவமானப்படுகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தன்னுடைய லவ்வரை வந்து அவங்க நினச்சிட்டு இருக்கிறதுனால வேறு எதையுமே அவன் திங்க் பண்ண மாட்டேன்றான் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அவன் வேறு செயல்களை செய்யும்போது என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை வந்து வற்புறுத்துகிறான். தன்னுடைய ஃப்ரெண்டு வந்து அதை விட்டுட்டு வேறு எதுனா செய்ய, அதவே ஏன் நினச்சிட்ருக்க அப்படின்றதுனால சொல்லிட்டு இருக்காங்க. காதல் எப்படி பாதிக்குது, அதாவது ஒரு மனிதனை வந்து காதல் எப்படி பாதிக்குது அப்படின்றத வந்து இந்த போயம் மூலமாக சொல்லலாம். அதே மாதிரி அவங்க இறந்தாலையும் கூட அவர்களின் காதல் வந்து புராணத்தில் வந்து வாழும் அப்படின்னு வந்து ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. சம்மரி, ஸ்பீக்கர் ஃபஸ்ட்டு யார் அட்ரஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அந்த பீஸ்ஃபுல் அமைதியை தான் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு. என்னென்னா, நீ ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவரை நேசிக்கிறவங்க, ஸோ யாராக இருந்தாலும் சரி, அவங்கள வந்து திட்டக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாக்கானது வந்து அவங்கள சும்மாவே திட்டிருக்கோம். ஸோ ஆல்ரெடி இந்த லவ் ப்ராப்ளம்ன்றதுனால அவங்கள ஒன்றும் திட்டம். ஸோ அதனால் என்னை யாரும் மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து ஆத்தரை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஸ்பீக்கர் வந்து என்னென்னா, மற்ற செயலை, அதாவது என்னென்னா என்னுடைய செயலை சொல்லாத மற்ற எந்த செயலாக இருந்தாலையும் என்கிட்ட சொல்லு, அதாவது என்னை பற்றி விமர்சனம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது தனது நிலை, செல்வம் முதலியவற்றை என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏளனமாக பேசுங்க. அதாவது இப்போ நான் இந்த லவ்ன்றதில் விழுந்துட்டுருக்கேன் இல்லையா, ஸோ இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னா, நீ எப்படி இருந்த, உன்னுடைய செல்வம் எப்படி இருந்தது, இப்படிலாம் இருந்துட்டு நீ இப்படி மாறிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஏளனமாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவர் மரியாதை, அந்த சிந்தனை எல்லாமே வந்து டோட்டலாக வந்து மாறிட்டதாகவும், அவர் அதை வந்து பார்த்தீங்கன்னா கவனிக்காமல் விட்டுட்டார் அப்படின்றத வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அவர் தன்னை நேசிக்க விரும்புவது, அவரை நேசித்தே வந்து நிறைய நாட்கள் ஆயிடுச்சு, அவர் எப்போ லவ் பண்ண ஆரம்பித்தாரோ அப்போருந்து வந்து அவரை நேசிக்கிறத அவரை விட்டுட்டாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்பீக்கர் சொல்கிறாரு என்னன்னா, என் காதலால் யார் காயம் அடைஞ்சிருந்தாலும் என்னை வந்து மன்னிச்சிருங்க, யாரும் மேக்ஸிமம் காயம் அடைஞ்சிருக்க மாட்டீங்க, சப்போஸ் அடைஞ்சிருந்தா என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அந்த பெருமூச்சு காத்து விடுறதுனால ஒரு கப்பல் ஒன்றும் முழுக போகிறது கிடையாது, அப்படி இருக்கும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி இருந்தும் என்னுடைய அந்த கண்ணீர் துளிகள் வந்து நிலத்தில் விழுந்துச்சு அப்படின்னா வெள்ளம் ஒன்றும் வரப்போகிறதில்ல, அதே மாதிரி எனக்கு சளி வந்துச்சுன்னா அது வந்து வசந்த காலத்தை வந்து குளிர்க்கு போகிறது கிடையாது. அதாவது இது எல்லாத்தையும் எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லவ்வில் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய பாதிப்பு உங்களை யாரையும் பாதிக்காது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை அப்புறம் சொல்லிட்டுருக்காரு. அவருடைய அந்த நரம்புன்றது என்னென்னா, வெப்பத்தால் வந்து யாரையும் கொல்லாது, அவ்வளோ வேகமாக அந்த நரம்புகள் வந்து துடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த லவ் பண்ணுறவங்களுக்கு, ஸோ அது உண்மையான ஒரு ஃபீல், அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக அது தெரியும், சரிங்களா?
அந்த நரம்பில் வந்து அந்த ஹீட் அவ்வளோ இதாக தெரிவிச்சிட்ருக்கோ அது யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. அதே மாதிரி ஸ்பீக்கர் வந்து என்ன சொல்கிறாருனா, தன்னுடைய காதலுடைய உணர்ச்சியை வந்து பொருட்படுத்தாமல் வக்கீல் வழக்கறிஞர்களை வந்து நான் எப்படி கண்டுபிடிப்பேன், அதாவது ஆக்சுவலாக அவங்க வந்து லவ் பண்ணி டைவர்ஸ் பண்ணுற அந்த சுச்சுவேஷன் நினைக்கிறேன் மேபி. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க அதை சொல்லிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு த ஸ்பீக்கர் டெல் த அட்ரஸ் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரும்புனா எங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழைச்சிக்கலாம், ஏன்னா அன்பு தான் அவர்களை வந்து அவ்வாறு செய்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா ஒரு பெண்ணானவள் அன்பு கொடுப்பா, அவன் நினச்சா ஒரு ஹிப்ஜென்னை எப்படி வேணால் மாற்றலாம் அப்படின்றது தான் அந்த லைனுக்கான மீனிங். ஸோ அவங்க நினச்சா அவங்கள அன்பானதாகவும் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க யாருன்னு தெரியாத அளவிற்கு பார்த்தீங்கன்னா அவளை வந்து நான் என்ன என்ன அழைச்சிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவள் யாருன்னு கண்டிப்பாக தெரியாது, ஆனால் அவளை நான் என்னவள் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது மெழுகுவர்த்தி போன்று என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவளை வந்து நான் எனக்குள்ளே வச்சுருக்கேன். அதாவது ஒரு மெழுகுவர்த்தி எரியும் போது தன்னைத்தானே உணவாக எடுத்துக்கிட்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கும். சேம் அதே மாதிரி தான் என்னுள் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவளானவள் இருக்கா. ஸோ அவளுக்கு நான் பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னா என்னை நானே என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழிச்சிக்கினா மட்டும்தான் அவள் நல்லா இருப்பா அப்படின்ற விஷயத்த வந்து சொல்கிறாங்க. அதாவது காதலர்கள் கழுகு மற்றும் புறா போன்று இருந்தாலும் கூட ரெண்டு பேரும் ஒருவரே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இருவரும் சேர்ந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பினிக்ஸ் பறவை பால இருப்பாங்க. ஒரு பினிக்ஸ் பறவை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, அதாவது ஹாரி பாட்டர் அந்த மூவியில் ஒரு பினிக்ஸ் பறவை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு உண்மையாக இருந்தவங்களுக்காக இறந்தப்பட்டவங்க இருந்து கூட மறுபடியும் அதுலேயே பிறந்து வரும். ஸோ அதைத்தான் எங்கள் ஆத்தரும் சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து அவர்களோட அன்பில் வந்து வாழ முடியாவிட்டாலும் அவளோட அன்பையிலே வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இறந்து போய் கல்லறை ஆவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி நான் கல்லறை ஆனால் கூட அவளின் கதை அந்த புராண கதை வந்து பார்த்திங்கன்னா என் கல்லறையாக வந்து மாறும் அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ அந்த அன்பால் வந்து பார்த்திங்கன்னா என் கல்லறையை எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாளிகை மாதிரி உருவாகும். அந்த கல்லறையில் நான் எப்போ இருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இதுக்கு போவாங்க, எதுக்குன்னா அந்த புவியின் உள்ளே போவாங்க, சோல்வானது மேலே வரும். சரி எனக்கு அங்கேயும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி வச்சுருப்பாங்க அப்படின்றத சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஃபைனலாக இந்த ஸ்பீக்கர் வந்து சொல்கிறார் என்னென்னா, என்னுடைய இந்த கதையை கேட்பவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காதலை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு ஒத்துக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. ஏன்னா இந்த கதையை கேட்பவர்கள் அனைவருமே யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலர்களை அந்த காதலை வந்து கூப்பிட்றவங்களாக மட்டும்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்கிறாரு. ஏன்னா அந்த காதல்ன்றதுக்கு அவ்வளோ சக்தி இருக்குது அப்படின்றது ஆத்தர் சொல்கிறாரு. ஸோ இந்த நாடு நகரம் எல்லாமே இந்த அன்பு மூலமாக உருவானது அப்படின்னு ஆத்தர் சொல்லிட்டு இந்த பொயமை முடிக்கிறாரு. உண்மையான விஷயமே என்ன அப்படின்னா, அன்பு ஒன்று இல்லை அப்படின்னா எந்த இடத்துலையும் யாரையும் அங்கே யாரும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக நடத்தவும் முடியாது, இது சரியாக இருக்கவும் முடியாது. ஸோ எல்லாருமே வந்து எதுக்காக முடிஞ்சளவுக்கு போராடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென் ஃப்ரீடம். ஃப்ரீடம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடு நம்மளுக்கு வாங்கி தந்தது கிடையாது ஃப்ரீடம்ன்றது. ஒருத்தர் நம்மளை என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காகவும் வந்து ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது, நீ இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் அப்படின்னு. ஸோ உங்களுடைய விருப்பம் போல் வாழ்ந்தீங்க அப்படின்னா, அதாவது உன் மனசு எப்பயுமே சந்தோஷமாக இருந்ததுன்னா உன்னுடைய வாழ்க்கை கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் குட் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த வாழ்க்கையானது என்ன இருக்கும்னா மாறிட்டே இருக்கும். ஸோ அதைத்தான் நானும் இங்கே சொல்கிறேன், எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலையுமே வந்து நிரந்தரம் கிடையாது, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே மாறிட்டு தான் இருக்கும். ஸோ எல்லோரும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அண்ட் பிலீவ் சேஞ்சஸ் எல்லாமே மாறிட்டுருக்கோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து வாழ்ந்துட்டுருங்க. வாழ்ந்துட்டு இருந்தால் மட்டும் போதாது, அதுக்கான ஒரு சில ஸ்டெப்ஸும் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுங்க. அப்போ தான் லைஃப்பில் நாம் என்ன பண்ண முடியும்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போக முடியும். ஏன்னா இடத்ததுமே ஒரு வெற்றி கனின்றது அவ்வளோ சீக்கிரம் பறிக்க முடியாது. ஒரு சிலருக்கு லக்கு இருக்கலாம் சரிங்களா, அதில் நான் எந்த வித மாறுபாடும் சொல்லலை. இருந்தாலையும் தன்னுடைய உழைப்புன்றது கண்டிப்பாக வேணும். இதே மாதிரி எல்லோரும் அவங்களால் முடிஞ்ச அளவுக்கு உழையுங்க. ஏன்னா உழைப்பு மட்டும்தான் லாஸ்ட்டில் நம்ம கூட இருக்கும், மற்ற எதுவுமே வந்து நம்ம கூட இருக்காது. ஸோ தேங்க்யூ யூவர்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங். மேலும் சில நாவல் ஸ்டோரிஸ் ஷார்ட் ஸ்டோரிஸ்
எதனா வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.